ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம நம்ம முகத்துல சின்ன கரும்புள்ளிகள் கூட இல்லாம செக்கச்சிவேன்னு அழகா இருந்தா எப்படி இருக்கும், இப்படி நீங்க யோசிச்சா உடனே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரி வாங்குங்க, இதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இந்த பொடி தயாரிக்க நீங்க முதல்ல பன்னீர் ரோஜா இதழ்களை வாங்கி நல்லா நிழல்ல உலர்த்தி வச்சுக்கணும். இந்த பொடி கடைகள்லயும் கிடைக்கும், ஆனாலும் நாம வாங்கி நேரடியா காய வச்சு அரைச்சு யூஸ் பண்ணும்போது இதோட பலன் அதிகமா கிடைக்கும். காய வச்ச இந்த பன்னீர் ரோஜாக்களை மிக்சியில போட்டு பவுடர் ஆக்கி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்படி காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதிக நாட்கள் இந்த பவுடரை நாம யூஸ் பண்ணலாம். இந்த பன்னீர் ரோஜா பொடி 1 ஸ்பூன், முல்தானி மட்டி 1 ஸ்பூன், முகம் அதிகளவு வறட்சியோட இருக்கிறவங்க தயிர் இல்லைன்னா காய்ச்சாத பால் சேர்த்து கலந்துக்கலாம், ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்க மட்டும். ஓகேங்களா? எண்ணெய் பசை அதிகம் இருக்கிறவங்க இதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டரையும் நீங்க கலந்துக்கலாம். சோ உங்களோட முகத்தோட தன்மைக்கு ஏத்த மாதிரி நீங்க கலந்துக்கணும். இதை கலந்துட்டு உங்களோட முகத்துல தேய்ச்சு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட முகத்தை வாஷ் பண்ணிடுங்க. இதை டெய்லி நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது முகத்துல எந்த ஒரு சின்ன கரும் புள்ளி கூட இல்லாம எல்லாமே மறைஞ்சு போயிடும். இது முகப்பரு வராம காக்கறதோட முகம் நல்ல ரோஸ் நிறத்துக்கு மாறிடும். அது மட்டும் இல்லாம இளம் வயசுலயே தோன்றக்கூடிய முக சுருக்கத்தை கூட இந்த பொடியை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது வராம தடுத்துடலாம். இவ்வளவு ஈஸியா அதே நேரத்துல செலவும் கம்மியா இருக்கிற இந்த பொடியை நாமளே வீட்டுல தயார் பண்ணி டெய்லி பயன்படுத்திட்டு வந்தோம்னு சொன்னா நம்ம முகம் தொடர்பான எந்த பிரச்சனையும் வராது. இதுக்காக கெமிக்கல் கலந்த பொருட்களை முகத்துக்கு போட்டு சருமம் பாதிக்கிறதோட பணத்தையும் விரயமாக்காம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம், இந்த டிப்ஸ் எல்லாம் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. அது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான டிப்ஸ்களுக்கு நீங்க பண்ணுவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்துங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்டேட் நோட்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணோம் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் உடனே வந்திருக்கும், நீங்களும் டக்குன்னு பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், திரும்ப உங்களை நான் வேற ரிசல்ட்ஸ்ல மீட் பண்றேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் கார்த்தி டிப்ஸ். தேங்க்யூ சோ மச், டேக் கேர்.